இப்போவே உலகக்கோப்பையை தூக்கி இந்திய அணி கையில் கொடுத்துருங்க. இந்திய அணியில் 11 பேருமே புலக்கிறாங்க. போஸ்ட் மேட்சில் புலம்பி தள்ளிய வங்கதேச கேப்டன். அதாவது நேற்றைய தினம் இந்தியா மற்றும் வங்கதேசம் அணிகள் மோதிய உலகக்கோப்பை லீக் போட்டியில் வங்கதேசம் அணி முதலில் களமிறங்கி மிக சிறப்பான துவக்கத்தை கொடுத்தது. தன்சித் ஹாசன் 51 ரன்களும் லிட்டன் தாஸ் 66 ரன்களும் அடித்திருந்தனர். பின்னர் முஸ்பிகுர் ரஹீம் 38 ரன்கள், மஹமதுல்லா 46 ரன்கள் அடிக்க இறுதியில் 50 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட் இழப்பிற்கு 256 ரன்கள் அடித்தது வங்கதேச அணி. இந்த இலக்கை துரத்திய இந்திய அணிக்கு ரோஹித் சர்மா 48 ரன்கள், சுப்மன் கில் 53 ரன்கள் அடித்து அபாரமான துவக்கம் கொடுத்தனர். அடுத்து வந்த ஸ்ரேயஸ் ஐயர் 19 ரன்களுக்கு அவுட் ஆனார். பின்னர் 4வது விக்கெட்டிற்கு ஜோடி சேர்ந்த விராட் கோலி மற்றும் KL ராகுல் இருவரும் இறுதி வரை ஆட்டமிழக்காமல் போட்டியை ஃபினிஷிங் செய்து கொடுத்தனர். இதில் விராட் கோலி சதம் விளாசி அசத்தியிருந்தார். KL ராகுலோ 34 ரன்கள் அடித்திருந்தார். 41.3 ஓவர்களிலேயே இலக்கை எட்டி இந்திய அணி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபாரமாக வெற்றி பெற்றிருந்தது. மேலும் இந்த போட்டி முடிந்த பிறகு போஸ்ட் மேட்சில் பேசிய வங்கதேச அணியின் நேற்றைய தற்காலிக கேப்டன் நஜ்முல் சாண்டோ பேசியதாவது, இந்திய அணி எப்போதும் சிறந்த அணியாகவே இருக்கிறது என்றும், எப்பேற்பட்ட போட்டியிலும் வெற்றி பெறக்கூடிய அணியாக இப்போது திகழ்கிறது என்றும், மீண்டும் ஒருமுறை இன்று அவர்களின் திறமையை காட்டியுள்ளனர். இன்றைய போட்டியில் நாங்கள் சிறந்த ஆட்டத்தை இந்திய அணிக்கு எதிராக வெளிப்படுத்தியிருந்தோம். ஆனால் அதிலிருந்து எந்த பலனும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. எங்கள் அணியின் முக்கிய வீரர் சாகிப் அல்கசன் காயத்தில் இருக்கிறார். அடுத்த போட்டிகளுக்குள் வந்துவிடுவார் என்று எதிர்பார்க்கிறோம் என்றும் பேசியிருந்தார். மேலும் தொடர்ந்து பேசிய இவர், துவக்க வீரர்கள் மிக சிறப்பாக செயல்பட்டனர் என்றும், அதேபோல் தங்களது பவுலர்களும் நன்றாக பந்து வீசினார்கள், ஆனால் சரியான நேரத்தில் விக்கெட்டுகளை எடுக்காமல் போட்டியை ஃபினிஷிங் செய்ய தவறவிட்டோம். துவக்க வீரர் லிட்டன் தாஸ் நல்ல ஃபார்மில் இருக்கிறார். இன்னும் கூடுதல் நேரம் அவர் களத்தில் இருந்திருந்தால் இந்த போட்டியில் நாங்கள் ஏதேனும் இன்னும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்போம். மேலும் இந்த போட்டியில் பந்து வீச்சாளர்கள் மீது எந்த தவறும் இல்லை என்றும், இந்திய அணி பேட்டிங் வரிசை யானை பலமாக இருக்கிறது என்றும், தாங்கள் மட்டுமல்ல இனி இந்திய அணியை இந்த உலகக்கோப்பை தொடரில் எந்த அணியாலும் வெல்ல முடியாது என நினைக்கிறேன் என்று ஓப்பனாகவே இவர் கூறியிருந்தார். அதாவது, எதுக்குப்பா இந்த உலகக்கோப்பை தொடரை நடத்துறீங்க, இப்போவே உலகக்கோப்பையை தூக்கி இந்திய அணி கையில் கொடுத்துருங்கப்பான்னு சொல்லாமல் சொல்லிட்டாப்புலங்க வங்கதேச கேப்டன். மேலும் இந்த ஒரு அணி ஆட்டிச்சுக்க ஆளே இல்லைன்னு இப்படி இவர் ஓப்பனாக பேசியிருப்பது மற்ற கிரிக்கெட் அணிகளுக்கு மேலும் கலக்கத்தை உண்டு பண்ணியுள்ளது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணியின் இந்த தொடர்ச்சியான சிறப்பான பெர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.